இன்றைக்கி நான் பப்பாளி ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பண்ண போகிறேன். என்ன ஸ்வீட்னா பப்பாளி ஹல்வா. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள். தக்க பப்பாளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். முந்திரி பருப்பு, கீ ஒரு 200 கிராம் கீ, சர்க்கரை ஒரு 250 கிராம், ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூனு, அவ்வளோதான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பப்பாளியை இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி பப்பாளி பியூரி அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம அப்பா அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்பூனு கீ ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை 2 கப் வந்து கடாயில் போட்டுக்கலாம். மெதுவாக தெரிக்கும். அடுப்பு வந்து சிம்லேயே தான் வச்சுட்டு பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிருவோம். மெதுவாக பொருள் அது ஏன் மூடி வைக்கிறேன் அப்படின்னா தண்ணி வந்து அது தெரிச்சிடும். அதனால தான் லிட்டு போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போவே தண்ணி தெறிக்கிது. பாருங்கள் சட சட சடனு தெறிக்கும். இல்லை அந்த பச்சை வாசனையெல்லாம் போடணும். பப்பாளிக்கு 250 கிராம் சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டே வரலாம். சக்கரை போட்ட உடனே நல்லா கொஞ்சம் வந்துருச்சு. கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இது ரொம்ப நெய் தேவைப்படாது. நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கோம். அப்படியே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நல்லா அல்வா பத்து வந்துட்டுருக்கு. இப்போ இந்த நேரத்தில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள் கலர் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றும்போது நல்லா கொஞ்சம் ரெட்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டார்க்கு ஆரஞ்சு கலர் ஆகிடுச்சு. பாருங்கள் டார்க் ரெட்டு நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குது. அதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நம்ம நெய்யோடு போட்டுக்கலாம். நெய்யோடு வறுத்து வச்சுருந்தாலும் அதை போட்டு அப்புறம் பண்ணி தேவையில்லை எடுத்துடலாம். எதுவும் பாருங்கள் நம்ம கிண்ட கிண்ட பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிட்டே தான் இருக்குது. நெய் இவ்வளோ நெய்யில் பாருங்கள் பாதி எடுத்துட்டேன் நான். அவ்வளோ நெய் அவ்வளோவா தேவைப்படாது. நம்ம ஊற்றி நம்ம கிண்டிட்டு லாஸ்ட் எடுத்துடலாம். நம்ம தேவைப்படாதான் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மண்டையில் டிங்கி அடிச்சிருங்க. இருக்கணும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பாப்பா கொடுக்கா நல்லா இருக்கா? சூப்பர்.